டைம் டு டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா, அதாவது தொலைஞ்சு போச்சுன்னா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சு புதுசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சுன்னா மட்டும் இல்லை, சப்போஸ் கிழிஞ்சி போயிருந்தாலோ இல்லை டேமேஜ் ஆகி மீனாக இருந்தாலோ அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனவுடனே பாருங்கள், நம்மளோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் வந்து அதில் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் என்ன நம்பர் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த நம்பரை அதில் கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே இருக்க அந்த கேப்சா பாக்ஸில் வந்து மேலே இருக்க அந்த கேப்சா நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். சென்ட் ஆன அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்கின்ற ஆப்ஷனை அகைன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜ் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரேஷன் கார்டு தானே, உள்ள வேறு என்ன டீட்டெயில்ஸ் மாற்றணுமான்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மறுபதிவு கோரிக்கை வகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்டை பிளவுகள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து தொலைஞ்சு போயிருந்ததுன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், அட்டை தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் வந்து அங்கே கேட்பாங்க, எது ரீசனுக்காக தொலைஞ்சது எப்படி தொலைஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம், ஜஸ்ட் நம்மளோட ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ரீசன் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கான அக்ரிமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இசேவை மையத்துக்கு போய் தான் பே பண்ணணும். அப்படி பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு புது கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொடரன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த தொடரன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 1 வீக் அப்புறமா வந்து நீங்கள் டேரெக்டாக இசேவை மையத்துக்கு போயிட்டு இந்த குறிப்பு எண்ணை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு புது ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.